இருக்குங்க சார். ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே போகும். இந்த மாதிரி கதையை மாமா மச்சான் அப்படி இல்லைனா ஒரு புரோட்டா கடை போட்டு பிழைச்சிக்கிட்டுங்க. பிரபு சார் வந்தவுடனே அப்பா சரி 1000வது இடத்த ஃபில் பண்ணிட்டாரு போல, இதுக்கு மேலேயாச்சும் கேரக்டர்ஸ் காட்ட மாட்டாங்கன்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது இன்டர்வியூலுக்கு அப்புறமா 1001னு ஸ்டார்ட் ஆகுது. 1001 அங்கே ஒரு 999 ரிலேஷன் தியேட்டரில் போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. தியேட்டரில் இல்லை, அங்கே அவங்கள அடிச்சுக்கிறாங்க, ஆனால் எங்களை அடிக்கிற மாதிரி. ஆமாம், ஸ்க்ரீனில் ஃபுல்லாக சண்டை தான். படம் வந்து கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கதையை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேமியா நூடுல்ஸ் மாதிரி தான் சுற்றி சுற்றி எங்கடா போகுது, தயவுசெய்து என்னை வீட்டுக்காச்சு விட்றாங்கன்ற நிலைமைக்கு போயிட்டோம். நீங்கள் முத்தையா படத்துக்குலாம் நீங்கள் எதுக்கு வரீங்க? ஒரு நல்ல கதை கலந்து இருக்கும், கரெக்டாக இருக்கும் இல்லையா? இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக ஒர்க் ஆகல. இல்லை, இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிச்சிச்சு, அந்த பேர் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம். ஆனால் அது பேர் பிடிச்சிருந்தாலும் சம்திங் ஷுட் ஹவ் காட் ரிலேட்டட். இல்லை இல்லை இல்லை, பட் ஆனால் வந்து சங்கிகளுக்கு செருப்படி செருப்படி தான். ஆனால் சிவனும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மேட்ரு வேற லெவலில் இருக்கு. முத்தையா வந்து ஒரு ஜெனுவனான ஒரு டேரக்டர், எந்த காஸ்ட்டை பற்றியும் தவறாகவே பேச மாட்டார் அந்த மாதிரி ஒரு டேரக்டர். அவருக்காக தான் அந்த படத்துக்கு வந்தேன். பட் ஏன் சொதப்பினார்? எனக்கு இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த படத்தோட கதையை டேரக்டர் வந்து எப்படி ஆர்யா கிட்ட சொல்லியிருப்பார், அதை ஆர்யா எப்படி உள்வாங்கினாரு, அதை எப்படி டெலிவரி பண்ணாங்க. ஏன்னா இந்த கதையெல்லாம் கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்க முடியாது. மேடம் பார்த்தேன், ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி உள்ளே போனோம். அப்படியே வரிசையாக அரைச்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கிறாரு. குட்டி புலி, கொம்பன், மருது, இப்போ கார்த்திகை படம் ஒன்று வந்தது, என்ன படம், வெறுமன், இது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு ஒரு படம் வித்தியாசம் இல்லை. முத்தியா சாரை பொறுத்தளவுக்கு அவரை ஒரு எதிர்பார்த்தா வந்தோம். ஆ, வில்லனும் ஆ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீரோ, வில்லன், காமெடி ஆர்டிஸ்ட், இவங்க தான் மாறி இருக்கிறாங்க. அதனால் சமூக ஆர்வலராக, சினிமா ரசிகராக முத்தியா சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சீரியல் பண்ணுங்கள் சார். ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே போகும். இந்த மாதிரி கதையை மாமா மச்சான் அப்படி இல்லைன்னா ஒரு புரோட்டா கடை போட்டு பிழைச்சிக்கிட்டுங்க. சினிமா ரசிகரை ஏமாத்தவங்க. நாங்கள் என்ன இழிச்சவாயா? பணம் கொடுத்து படமா? ஒரே அரைச்சம்மாவும் அரைச்சம்மாவும் எல்லா ஹீரோவும் தொடக்கி மேலே வேட்டியை கட்டுறாங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் மாறி வாங்க சார். விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு. ஆ, அரைச்சமாகவே அறிகிறார் தம்பி. நாங்களும் மனுஷன் தானே. உங்கள் படத்தை எத்தனை படம் தான் பா, ஒரே கான்செப்ட். அங்கே கொம்பன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, குட்டி புலி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, மருது என்னங்க இந்த சினிமா பார்க்குறவன்னா என்ன கேனையை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன முத்தியா சார், முத்துராமலிங்கம் ஒரு படம் வந்துச்சு, யார் நம்ம கார்த்திகை, கௌதம் கார்த்திக், எல்லாம் அப்படி தான் மாமா மச்சான். ஆ, அது தேவர் தேவர் தேவர்லையே போகிறது. இதில் ஏதாவது முஸ்லீமை சேர்த்துக்கிட்டாரு. அது எதிராக சொல்லியிருக்காரா முஸ்லீமை பற்றி? முஸ்லீம் அந்த காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. முஸ்லீம் ஒரு சைடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க பிரபு, இவங்க ஒரு சைடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்காம இருக்குது நல்லது. ஒரு கரு ஒரு கதை பேசு வேணும் சார். உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவீங்களா? உப்பு தான் சார் கதை, அதே இல்லைன்னா பிறகு எடுத்து அதை போட்டு என்ன சொல்கிறீங்க? பார்க்காம இருக்குது நல்லது. சமூக ஆர்வலர் அடுத்தால சீரியலுக்கு போயிருங்க. நான் டெய்லி பார்க்குறேன், என் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறோம். ஒரு 20 நிமிஷம் கால் மணி நேரம் அவ்வளோதான் வரும், அப்புறம் ஆட் வந்துடும், எல்லாம் வந்துடும். இப்போ படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். இதில் வந்து எந்த ஒரு வயலன்ஸும் அதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது. பட் நம்ம அந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் என்ன வந்ததுன்னா, காதர் பாஷா என்ற முத்துராமலிங்க ஒரு இந்து கிறிஸ்டினுக்கு இந்து முஸ்லீமோட பிரச்சனை நினச்சி சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது, டைலாக்ஸ் பக்காவாக இருக்குது, ஃபைட்ஸும் நல்லா இருக்குது. அதே போல் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்யா சார் வந்து வில்லேஜ் கேட்டம் நடிக்கிறதால நிறைய பேர் வந்து ஆ அவருக்குலாம் செட் ஆகுதுப்பா, அவர் சாமிப்பா, சும்மா அப்படி அப்படி வந்துட்டு செஞ்சுட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் போட்டுற கருப்பு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர் இப்போ வச்சிருக்க அந்த குங்குமப் போட்டாக இருக்கட்டும், வேறு லெவலில் ஒரு வில்லேஜ் பையன் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருக்கார், முதலே ஸ்டைலில் இருக்கார் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி நடந்துகிட்ருக்குது. அங்கே நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஊருக்குள் நடக்கிற ஃபேமிலி இஷ்யூஸ் தான் இந்த படம். ஃபைட்ஸ் இந்த படத்துக்கு மெயின் ஹீரோ வந்து ஃபைட் மாஸ்டர் தான், போட்டு வாங்கு வாங்கு வாங்கியிருக்காரு, தார்மராக இருக்குது ஃபைட்ஸ்லாம். அதே போல் ஃபைட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில ஃபைட்ஸாக பார்த்தா நம்ம நிறைய படம் பார்ப்போம், பார்த்தோன்னே ஏ என்னப்பா இது அப்படின்ற மாதிரி. இந்த ஃபைட்ஸ் வந்து ரியாலியாக நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. கேர்ள்ராஜ் சார் கேமரா ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. நம்மளை சீட்டில் உட்கார வைக்கிறது மெயின் ஹீரோ யார் பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். அநியாயத்தை உட்கார வைக்கிறாரு, சாமியாக உட்கார வைக்கிறாரு, சரு 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 சருந்து அந்த பிஸிலேயே இந்த மாதிரி இவ்வளோ வேலை பார்க்குறாருன்னா பெரிய விஷயம் தான். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் பாட்டோட செகண்ட் பாட்டு இயக்குனர் முத்தையாவுடைய படைப்பு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து அதாவது இந்து முஸ்லீம் வந்து பாகுபாடு இல்லாமல் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். படம் படமாக பாருங்கள். இன்றைக்கி உள்ள வாக்கு அரசியலுக்கு மத்தியில் இந்த படம் எடுத்தது வரவேற்கத்தக்கது நிச்சயமாக. அதாவது என்னென்னா வந்து மதம்தான் மாறிடுறோம், மண்ணை மாற்றலை. அது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சென்டிமெண்ட்டு ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கதை, ஒரு தங்கச்சி அண்ணங்க உள்ள சம்பந்தம்,
முக்கியமாக வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து ஓட்டரிசியலில் வந்து இன்றைக்கி வந்து இந்து முஸ்லீம் எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பயணம் பண்ணுறது ஒரு ஒருத்தர் வந்து பார்க்க வேண்டிய படம்.